காவேரி ஹாஸ்பிட்டல்ஸுடைய கோஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அரவிந்த் இசியா. திருச்சி மாதிரி ஒரு சின்ன ஊர்லேருந்து, அது கிராமத்துலேருந்து வந்து, தமிழ் மீடியத்துலேருந்து வந்து சென்னை வந்தது. அது வந்து ஒரு சென்னையில் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க வந்து, நமக்கு வேறு எந்த சொத்தும் கிடையாது, படிப்பு மட்டும்தான் சொத்து அப்படிம்பாங்க. நாங்கள் நாலு ஃபவுண்டர்ஸும் சென்னையில் படித்தாலும் திருச்சியில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம். பட் சென்னையில் இருக்க பெஸ்ட்டாக அந்த ஹெல்த் கேரை திருச்சியில் கொடுக்கணும்னு பண்ணோம். அதனால் அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ஹெல்த் கேரில் வந்து நம்ம வந்து நல்ல மாஸ்டர் ஆக முடிஞ்சது. கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். அதில் குறிப்பாக வந்து கலைஞர் கருணாநிதி உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவ்வளோ வழியிலையும் அவர் கஷ்டப்படுறப்ப ஒரு தடவை சொன்னேன், வந்து அந்த தொடை பகுதியில் அந்த ரத்த நாளத்துலேருந்து பிளட் எடுக்க போகிறாங்க, அந்த சமயத்தில் கொஞ்சம் வலி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். காவேரினாலே வலியும் வேதனையும் இருக்க தானே செய்யணும். அவருடைய நலன் குறித்து அவரே கேட்டுப்பாரா? இஸ் ஆல்வேஸ் ஹி வாண்ட்ஸ் டு நோ அவருக்கு என்ன கொடுத்துட்ருக்கோம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். எல்லாரும் இப்போ பயந்துட்டு இருக்கிறது இந்த தேர்ட் வேவ், இன்னும் எட்டு வேவ் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. தேர்ட் வேவ் மே கம், பட் த ஜென்ரல் அசம்ஷன் இஸ் இட் மே நாட் பி அஸ் சிவியர் அஸ் த செகண்ட் வேவ். இந்த தேர்ட் வேவுக்கு வந்து அப்ராக்சிமேட் அதாவது ஒரு டைம் இருக்கா? டெஃபினெட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை இனிமேல் லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்குமா, மூஞ்ச முகத்தில் ஒரு மாஸ்கோட, இல்லை எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கான்ஷியஸோட ஹேண்ட் சானிடைசர், இப்படி தான் வரப்போதா லைஃபு? பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்குறப்போ தனியார் மருத்துவமனைகளுடைய ப்ரைஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அன்அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வாங்கினா இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம், கார் வாங்கினா இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம், ஆனால் எத்தனை பேர் ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மி.